ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 4ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 19ஆம் நாள் ஏகாதசி இன்றைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஓரைகளின் நிலவரம் புதன் ஓரை சுக்கிரன் ஓரை. இந்த ஓரைகளில் 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தனி சன்னதியாக ராமானுஜர் இருப்பார். அந்த ராமானுஜருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். நல்ல நேரம் காலை 11:15 to 12 மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் 6:04. திதி இன்று மாலை 3:49 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:12 வரை ரோஹிணி, பின்பு மிருகசீரிஷம். யோகம் இன்று அதிகாலை 3:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், யாரிடமும் எதுவும் பேசக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதிற்கு புதிய நம்பிக்கை மேம்படும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாழ்க்கை துணைவரின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மேஷராசி என்பர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வியாபாரம் செய்வது மிகப்பெரிய ஏதுவாக இருக்கும். இன்றைய தினம் ஏதாவது முதலீடு பண்ணுவதென்றால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். எந்த செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். வாகனம் தொடர்பான பயணங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதாவது என்ன பெரிய ஒரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி என்பர்களுக்கு இப்பொழுது பதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுனராசி என்பர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அதாவது மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ள நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். வாக்குவன்மையின் மூலம் காரிய சித்தி உண்டாகும். கல்வி தொடர்பான ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூச நட்சத்திரத்தில் காரர்களுக்கு புரிதல் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகுகின்ற ஒரு நாள். சிம்மராசி என்பர்களே, பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும்.
ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரம் என்பது ஆண்டாளின் நட்சத்திரம். ஆண்டாள் என்று சொன்னாலே அங்கே திருமால் வந்து விடுவார். ஆண்டாளும் திருமாலும் சேர்ந்திருக்கிற இடத்தில் சகல சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். ஏன் சார் ஆண்டாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டாள் மாதிரி கொள்கை இருக்கணும், ஆண்டாள் மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஏன் ஆண்டாள் மாதிரி ஒரு ஈடுபாடு கொள்கை இருக்கணும்னா, ஆழ்வார்களினுடைய தகுதியை பெற்றவள் ஆண்டாள். பெரியாழ்வார் மகளாக இருந்தால் கூட தான் கொண்ட நோக்கத்தில் மிகவும் தெளிவாக இருந்தாள். சூடி கொடுத்த சுடர்குடியாள் ஆண்டாள். பெருமாளை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பெருமாளுக்காகவே வாழ்ந்து தான் அணிந்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு பெருமாள் ஆண்டாளை அந்த இடத்தில் வைத்திருந்தார். அதனால தான் அவளருளால் அவன்தாள் வணங்கி. எல்லாருமே பெருமாள்கிட்ட வேண்டதை விட ஆண்டாள்கிட்ட வேண்டணும்னா கடைக்கன் பார்வையில் ஆண்டாள் நிறைவேற்றி கொடுப்பா, பெருமாள் உடனே நடத்தி கொடுப்பார். அதனால தான் சொன்னேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். ஆண்டாளை பற்றி பேசினால் 3 நாள் அல்ல 300 நாட்கள் கூட பேசலாம். கன்னியாராசி அன்பர்களே, தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் மேம்படும். இயந்திரம் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கின்றனால் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். விருச்சிகராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் சிறிது காலதாமதம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் புதிய முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 குறிப்பாக விருச்சிகராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதன் பின்பு தன்னுடைய மகனோ மகளையோ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். திருமண வயதில் இருந்தால் அதி ஜாக்கிரதை தேவை. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் மேற்கொள்ளுகின்றனால் அனுஷ நட்சத்திரத்தில் காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர்விற்கான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ நிலை உயரும். மிக முக்கியமான விஷயம், திருமண வயதில் இருந்தால் உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்களுடைய லைஃபே
சேஞ்ச் ஆகும் சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, எல்லாருமே பொதுவாக மக்கள் வந்து இப்படி சொன்னால் தான் நம்புவான், நீ இந்த இடத்துக்கு போவும் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லுவான். அது தலையெழுத்து மாறுகிற ஸ்தலம் என்று எல்லா ஜோஷியர்காரர்களும் எப்படி சொல்லுவார்கள் என்றால், திருப்பட்டூர் சென்று பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள், அங்கே பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது, பதஞ்சலி முனிவரினுடைய திருவரசு அதாவது சமாதி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையும் கூட இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது, ஆனால் பிரம்மபுரீஸ்வரர் அந்த திருப்பட்டூரில் காலை வச்சிட்டாலே, பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்தாலே உங்களுடைய கர்மா நிவர்த்தி ஆகும் சார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பிரம்மாவை கும்பிட்றீங்க, அந்த கர்மா நிவர்த்தி ஆனாலே நல்லது நடக்கும், பிரம்மா நல்லதை செய்வார். பதஞ்சலி முனிவருடைய திருவரசு அங்கே இருக்குது, அந்த இடத்துல பதஞ்சலி முனிவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு கண்ணை மூடி தியானம்னு இப்போ எல்லாராலையுமே தியானம் பண்ணிட முடியாது, சும்மா உட்கார்ந்தவங்களாம் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் அதெல்லாம் போய், அந்த இடத்துல போய் நீங்கள் நின்னாலே பதஞ்சலி முனிவர் சமாதி ஆண்ட கோவிலுக்குள்ளேயே இருக்குது, உங்களுடைய கை கால்கள் ஷிவரிங் ஆகும், உங்களுடைய அந்த கைகளில் இருக்கின்ற அந்த முடிகள் அப்படியே குத்திக்கிட்டு நிற்கும், அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் அந்த டெம்பிளில் இருக்குது. யாராவது இதுவரைக்கும் போகலை அப்படின்னா, திருப்பட்டூர் சென்று பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள், திருச்சி போகிற வழியில் சிறுகனூர் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், திருப்பட்டூர் கிராமம். அந்த ஈசனை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும் என்பது ஐதீகம், மிகப்பெரிய ஐதீகம், மிகப்பெரிய பழமையான டெம்பிள். அந்த டெம்பிளில் இருக்கிற விசேஷமே ஈஸ்வரன்தான், அங்கே இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரினுடைய திருவரசு தான், ரொம்ப அழகாக இருப்பார். அந்த சிவலிங்கமே ரொம்ப அழகாக இருக்கும், பிரம்மா அப்படியே அந்த நிச்சயத்தோற்றத்தில் இருக்கா மாதிரியே இருக்கும், பதஞ்சலி முனிவர் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு அழகான திருவரசு, சென்று வாருங்கள், உங்கள் வெற்றிகள் ஊர்ஜிதமாகும். மகர ராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் குறையும், குடும்ப பெரியோர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள், திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கும்பராசி அன்பர்களே, செய்கின்ற முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான தருணங்கள் உண்டாகும், குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் பேச்சுகளில் நிதானம் வேண்டும், வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். வாழ்க வளமுடன்.